சென்னையை சேர்ந்த பொறியாளர் தம்பதியின் பெண் குழந்தை மிக அபூர்வமான முதுகெலும்பு தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சிகிச்சைக்கு 17 கோடி ரூபாய் தேவை என்பதால் மக்களிடம் நிதி திரட்டி குழந்தையை காப்பாற்ற முயன்று வருகிறார்கள் பெற்றோர். வெரி குட். பொம்மை யார் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு? பொம்மை ஓராண்டு வரை எவ்வித அறிகுறிகளும் இல்லாமல் வழக்கமான குழந்தைகளைப் போலத்தான் இருந்தாள் சந்தனா. தனியாக நன்றாக நடந்திருக்க வேண்டிய குழந்தை இன்னும் நடக்கவில்லையே என 6 மாதங்களுக்கு மேலாக மருத்துவமனைகளுக்கு நடையாய் நடந்தனர். சந்தனாவின் பெற்றோரும் சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பொறியாளருமான வெங்கடேசன் பிரியா தம்பதி. மாத கணக்கில் நீடித்த மருத்துவ பரிசோதனைகளின் முடிவில் சந்தனாவிற்கு முதுகெலும்பு தசைநார் சிதைவு எனும் மரபியல் நோய் இருப்பது உறுதியாகியிருக்கிறது. இதற்கான மருந்தின் விலை 17 கோடி ரூபாய் என மருத்துவர்கள் கூறியதை கேட்டு நிலைகுலைந்து போயிருக்கிறது குடும்பம். 2 வயதிற்குள் உரிய மருந்தை கொடுக்காவிட்டால் உடல் உபாதைகள் அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரித்திருப்பதாக சொல்கிறார் குழந்தையின் தாயார் பிரியா. பேரண்ட்ஸ் எங்களுக்கு தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ 1 வயசு வரைக்கும் நல்லாவே இருக்கா, இப்போ கூட தெரியல. நாங்கள் போய் டெஸ்ட் பண்ணதுனால தான் எங்களுக்கு தெரியுது. அவள் வந்து ஏன்னா நிறைய பேர் இதுக்கு 2.5 வயசுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்களே. பாப்பா நடக்கும், இப்போ பிடிச்சிட்டு நடக்கிறான், நாங்களும் விட்டுட்டோம். நார்மல் டாக்டர்கிட்ட பார்த்தோம், பிடிச்சிட்டு நடக்கிறா இல்லையாப்பா, நடந்துருவாங்க, பீச்சில் போயிட்டு நடக்க வைங்க, டேக் கேர் பண்ணுங்கள், ஃபிசியோதெரப்பி கொடுங்க அப்படி தான் சொன்னாங்க. நாங்களும் அப்படி தான் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க, நியூரோ டாக்டர் பாருங்க. ஒரு குழந்தைக்கு இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது ஆய்வு முடிவுகள் சொல்லுது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 3200 குழந்தைகள் இந்த பாதிப்பிற்கு ஆளாகிறார்கள். அப்படி இருக்கும்போது இதை இன்னமும் ரேர் டிசீஸ், இதுக்கு இந்தியாவில் மருந்து இல்லை, தமிழ்நாட்டில் மருந்து இல்லை அப்படின்னு சொல்லாமல் மத்திய மாநில சுகாதாரத்துறைகள் இந்த மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் சந்தனா உள்ளிட்ட சந்தனாவை போன்ற பிற குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக அமையும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் சுகன்யா.